காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, தமிழ் வகுப்புக்கு போகலாமா? இன்றைக்கு தமிழ் வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எழுத்து பயிற்சி, மெய் எழுத்துக்களோட எழுத்து பயிற்சி. எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வகுப்புக்கு போகலாம். மெய் எழுத்துக்கள் பார்க்கலாமா? முதல் எழுத்து இக்கு, தொணக்கால் போட்டு சுத்தி இப்படி கொண்டு வந்து சேர்த்து விடணும், ஒரு புள்ளி. இக்கு கா மாதிரி தான், நீங்க முன்னாடியே போட்டது தான், கா மேல புள்ளி வச்சா இக்கு, ஒரு தொணக்கால் அப்படியே ரெண்டாவது கோட்டை தொட்டு அப்படி சுத்தி கொண்டு வந்து சேர்த்து விடணும், இக்கு. சரியா? அடுத்தது இங்கு, அதே மாதிரி ஒரு தொணக்கால் போட்டு மேல் நோக்கி ஒரு கோடு, மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு கோடு, அதே தொணக்கால் போட்டு ஒட்டுன மாதிரி ஒரு இவ்வு, செவ்வந்தி போடுவீங்க இல்லையா, அதை போடணும், அவ்வளோதான். மேலே ஒரு புள்ளி, வ, இவ்வு செவ்வந்தி போடுவீங்க இல்லை, அந்த வ அதை போடணும். தொணக்கால் போட்டு ஒட்டி ஒரு வ போட்டு மேலே புள்ளி வச்சா இங்கு, இங்கு. அடுத்த எழுத்து இச், அதே காமாதிரா போட்டு நீட்டி விடணும், சேர்க்கக்கூடாது, நீட்டி விடணும், மேலே ஒரு புள்ளி, இச். அடுத்த எழுத்து இஞ்சி, இஞ்சி மஞ்சள், இஞ்சிக்கு ஏ போடணும், ஏ எலி ஏ போடுவீங்கல்ல, அந்த ஏ போட்டு அந்த நடுவுலேருந்து எடுத்து ஒரு சுத்து, சுத்தி விட்டு ஒரு புள்ளி, இஞ்சு. அடுத்த எழுத்து இட்டு, அடுத்த எழுத்து இட்டு, கீழ் நோக்கி ஒரு கோடு, ஒரு நேர படுக்கை கோடு, ஒரு புள்ளி, இட்டு. ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது மூணு சுழி இன்னு, ஒரு சுழி, ரெண்டாவது சுழி, மூணாவது சுழி, அப்படி போட்டு ஒரு கீழ் நோக்கி ஒரு ஒன்று போட்டு மேலே ஒரு புள்ளி, இன், மூணு சுழி இன்னு. அடுத்த எழுத்து இத்து, இட்டு இன்னு இத்து, கா மாதிரி தான், அப்படியே கா மாதிரி போட்டு சேர்க்காம கீழே இழுத்து விடணும், இழுத்து விட்டு ஒரு புள்ளி, இத்து. அடுத்த எழுத்து இந்து, ஒரு தொணக்கால் அப்படியே கீழே இழுத்து விட்டுணும், ஒரு புள்ளி, இந்து பந்து, இந்து தொணக்கால் போட்டு அப்படியே நடுவுல இருந்து கீழே இழுத்து விட்டு ஒரு புள்ளி வச்சா இந்து. இப்பு, கீழ் நோக்கி ஒரு கோடு, ஒரு படுக்கை கோடு, திருப்பி மேல் நோக்கி ஒரு கோடு, ஒரு புள்ளி, இப்பு. சரி குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம இக்குல இருந்து இப்பு வரை எழுதி பயிற்சி எடுத்தோம் இல்லையா, எழுத்து பயிற்சி. இதை நீங்கள் வீட்டில் பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் குழந்தைகளே.